ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க, இந்த அரசனுடைய கரும்புள்ளியில் கருப்பு போட்டு, இந்த அரசின் நெற்றியில் வைக்கப்பட்ட கருப்பு போட்டுன்னே நான் சொன்னேன். அவன் அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக பணம் கொடுத்துருப்பான். முதல்ல யார் கொடுப்பான்? ஆளுங்கட்சியான திமுககாரனை கொடுத்துருப்பான், அண்ணா திமுககாரனை கொடுத்துருப்பான், பாமக, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர், அத்தனை பேருக்கு பணம் கொடுக்குறான். யாராவது வாங்கலைன்னு சொல்ல சொல்லுங்கள். பொதுவாகவே சட்டத்துக்கு விரோதமான ஒரு காரியம் தொடர்ந்து நடக்குதுன்னா அங்கே ஒன்றுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் பணம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரதானமாக அந்த லிமிட்டில் போலீஸும் வாங்கிட்டு இருக்காங்க. பிஜேபிக்கு இந்த ஆட்சியில் எவ்வளோ செல்வாக்கு இருக்கு தெரியுமா சார்? ஸ்டாலின் தலைப்புணியன் ஆம்ஸ்டாங் அவர்களை ஒரு சாதிய தலைவரா கொஞ்சம் கொஞ்சமா சாயம் பூச ஆரம்பிச்சு அவர் கட்ட பஞ்சாயத்து பண்றாருன்னா ஒரு விஷயம். சாதிய தலைவரா பேசுறதே முதல்ல அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அவர் அதுக்குள்ள போய் சுருக்காதீங்கன்னு சொல்றாரு. கொலையானதை பத்தி மட்டும் சொல்றீங்களா? சரண்டரான தலித்னு யாராவது ஒரு தலைவர் பேசுறீங்களா? ஏன் பேச மாட்டீங்க? உண்மையான குற்றவாளி இல்லை. அப்ப ஏன் நிஜமான குற்றவாளி? கவர்மெண்ட் கிட்ட போய் சொல்லுங்க. தவறு நடந்திருந்தால் அந்த தவறை போட்டு உடைக்கிறோம். இதுதான் சார் பிரதான எதிர்கட்சியினுடைய வேலை. அந்த வேலையை கிட்டத்தட்ட 80% எடப்பாடி செய்யல. திமுக சார்ந்து ஒரு விஷயங்கள், ஒரு செய்திகளை வெளியிடும் போதோ இல்லைன்னா ஊடகங்கள் ஒரு விஷயங்கள் பேசும்போதோ அவங்களோட கருத்து சுதந்திரம் வந்து நெரிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. பொதுவாக பத்திரிகையாளர்களை ஊடகத்தினரை கைது பண்ணும்போது இந்த விமர்சனம் வரதான் செய்யும். இப்போ சாட்டை துறைமுருகன் பேச்சு வந்து ஒரு மாதிரி அவதூறாக இருக்குன்னு இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க சார். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்கல? ஒரு ஒரு கேஸையும் நம்ம எடுத்து எடுத்து பேசணும்னு அவசியம் இல்லை சார். கருத்து சுதந்திரங்கிற பேர் நீங்கள் என்ன வேணாலும் பேசிட முடியாது. சுதந்திரம் இருக்குதா அப்படின்னா எதையும் எதிர்கொள்ள நீங்கள் தயாராகிட்டு பேசணும். சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்குன்னு எதிர்கட்சிகள் அந்த நேரத்தில் வலுவாக ஒரு பிரச்சாரத்தை பண்ணினால் அதுவும் மக்கள் மனதில் ஒரு தாக்கத்தை இருக்கும். ஊரறிஞ்ச நாடறிஞ்ச ஒரு பிரபலம் இந்த அளவுக்கு ஒரு இறக்கக்கூடாத வயதில் ஒரு கொலை மூலமாக இறக்கிறதுங்கிறது துக்ககரமானது, துரதிருஷ்டவசமானது. அந்த கொலை தொடர்பாக இதுவரைக்கும் சுமார் 11 பேர் சரணடைஞ்சிருக்கிறாங்க. அவர்களை ஏவியது யார்? உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தருவோன்றதை வச்சுதான் ஒரு அரசு எப்படி செயல்படுன்னு மக்கள் எடை போடலாம். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணை அவசியம் இல்லாதது. ஆம்ஸ்ட்ராங்குக்கு இருக்கிற ஒரு பெயருக்கு அது நல்லதல்ல. இந்த அரசு உண்மையான குற்றவாளிகளை தெரிஞ்சிருந்தும் நெருங்க தயங்குகிறாங்க அப்படின்னா இந்த அரசுகிட்ட எல்லாம் கேட்கக்கூடாது. திமுகவை கிழிச்சு தொங்க விடுறதுக்கு 1000 வருஷம் இருக்கு. நீங்க அதுல அரசியல் பண்ணணும். ஒருவருடைய மரணத்தை வச்சுட்டு நீங்க அரசியல் பண்ணக்கூடாது. அதனாலதான் பாரஞ்சித் போன்றவர்கள்லாம் சில கருத்துக்களை சொல்ற போது நம்ம அதை எதிர்க்கிறோம். இதுல அரசியல் பேசாதீங்கன்னு தான் சொல்றோம். இதை அரசியலுக்காக பயன்படுத்துறது அப்படிங்கறத நம்ம எந்த வகையிலையும் ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் திமுக தனி மேடை போட்டு திமுகவை கிழிங்கன்னு கிழிங்க ஐடியாலஜி பேசுறது சார். ஒரு உயிர் போறதுக்கு ஐடியாலஜி தான். ஐடியாலஜிலாம் தூக்கி துப்பையில போடுங்க சார். அந்த ஐடியாலஜி வந்து காப்பாத்திச்சு ஆரம்பிச்சாங்க. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ சார் மக்கள்கிட்ட வந்து பொதுப்படையே எப்போதுமே ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி உங்கள் மூலமாக வந்து ஒரு பதில் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ திமுக அரசு வந்ததுக்கப்புறமா கஞ்சாவோட விற்பனை அதிகமாகிடுச்சு, மதுவோட விற்பனை அதிகமாகிடுச்சு, இது மாதிரியான விஷயங்கள் நிறையமாக இருக்குன்றப்போ அதில் வரக்கூடிய ஒரு வருவாயை வந்து எப்போதுமே வந்து அங்கே இருக்கவங்களுக்கு கமிஷனாக போகுது, அதாவது திமுக இது மூலமாக தான் சம்பாதிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து. அந்த குற்றச்சாட்டில் எனக்கு உடன்பாடு. ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சினாங்க, இந்த அரசனுடைய கரும்புள்ளியில் கருப்பு போட்டு, இந்த அரசின் நெற்றியில் வைக்கப்பட்ட கருப்பு போட்டுன்னே நான் சொன்னேன். அவன் அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக பணம் கொடுத்துருப்பான். முதல்ல யார் கொடுப்பான்? ஆளுங்கட்சியான திமுககாரனை கொடுத்துருப்பான், அண்ணா திமுககாரனை கொடுத்துருப்பான், பாமக, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர், அத்தனை பேருக்கு பணம் கொடுக்குறான். யாராவது வாங்கலைன்னு சொல்ல சொல்லுங்கள். இதுன்னு இல்லை, இந்த கள்ளக்குறிச்சின்னு இல்லை. பொதுவாகவே சட்டத்துக்கு விரோதமான ஒரு காரியம் தொடர்ந்து நடக்குதுன்னா அங்கே ஒன்றுக்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் பணம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரதானமாக அந்த லிமிட்டில் போலீஸும் வாங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். வெட்கி தலைகுனியணும், புரியுதுங்களா? ஸோ இது இந்த காசில் வச்சு தான் திமுக வாழுது சம்பாதிக்குது, அது அந்த கருத்தில் எனக்கு முழுமையான உடன்பாடு கிடையாது. அவங்களுக்கு 1000 வழியில் பணம் வருது சார். கண்டிப்பாக சார். அண்ணா திமுக, எடப்பாடி, ஜெயலலிதா, கலைஞர் இவர்கள்லாம் ஆட்சியில் இருந்தபோது கட்சி நிதி எப்படி வசூலிக்கப்பட்டதோ இந்த ஆட்சியிலும் கட்சி நிதி வந்துக்கிட்டு தான் இருக்கு. சரிதானா? கஞ்சாவித்து தான் இந்த கட்சி வரணும்னு அவசியம் இல்லைடா. அந்த திமுக விமர்சனங்கிறதுக்காக நம்ம இல்லாத ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. அதை விட பல பல மடங்கு வேற வகையில் வந்துகிட்டு இருக்கு. அவங்க எதுக்கு சார் கஞ்சா வைக்கணும்? அப்படி விற்கிறத நடவடிக்கை எடுங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும். சரி, நீங்க நாங்க தான் காசு வாங்குறோம்னு பேசாம இருக்க முடியுமா? சரிதானா? அது சட்ட விரோதம். கள்ளச்சாராயம்னு சொல்ல விஷச்சாராயம்னு சொல்லாதீங்க, கள்ளச்சாராயம்னு சொல்லாதீங்கன்னா ஏதோ என்ன விஷச்சாராயம்னு சொன்னா காப்பாத்துற மாதிரியும் கள்ளச்சாராயம்னா மாட்டி விடுறோம். சாராயமே தப்பான வார்த்தை சார். இன்னைக்கு அது சட்ட விரோதம். சரிதானா? அப்போ அதை ஒடுக்கணும், தடுக்கணுங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால இப்போ யாரும் யாரோ சொல்ற மாதிரி நம்ம அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கல. ஏதோ கஞ்சாவித்து தான் இந்த அரசு நடக்குது,
ஏன்னா சார் இந்த கேள்வியோட நீட்சி என்ன அப்படின்னா, அதிமுக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு புழக்கங்களோ இல்லை இவ்வளவு பேர்களோ வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். இல்லை சார், அது நம்மளுடைய பார்வைன்னு ஒன்று இருக்கு, விவரம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். அந்த ஆட்சியிலையும் சில வேலை நடந்துடுது, ஆனா திமுக வந்தாலும் இப்படிதான் அப்படின்னு ஒரு வாதம் இருக்குல்ல சார். ஏதோ ஒரு அர்த்தம் அதுல கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கு. இதுலதான் திமுக தன்னை திருத்திக்கணுங்கிறோம். இப்போ அண்ணாதிமுக காரன் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இல்லை, எடப்பாடி காலத்தையும் கூட பெருசாக ஸ்டேஷனில் போயெல்லாம் கலாட்டம் பண்ணானே, அவனோட உடைய என்ன அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அக்ரெசிவாக இருக்கும் திமுக காரன்ட்ட. அண்ணாதிமுக காரன்ட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அம்மா திட்டுவாங்களோ அப்படின்றது அதனுடைய நீட்சியாக எடப்பாடி காலத்துலேயும் கொஞ்சம் அப்படி சாஃப்டாகவே போயிட்டாங்க. நாளைக்கு வரப்போகிற ஆட்சி என்னவாக இருக்கும், அப்போ அந்த கட்சிக்காரன் எப்படி இருப்பான் எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நடந்து வந்த பார்த்தா திமுக கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாங்க, கொஞ்சம் அடாவடியாக இருப்பாங்க, நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன். அப்போ ஒரு எல்லை மீறாமல் போகிறதுக்கு ஸ்டாலின் தான் பொறுப்பேற்றுக்கணும். இந்த ஆட்சி அமைஞ்ச உடனே முதல் அமைச்சரவை கூட்டத்தில், பொதுவாக அமைச்சரவை கூட்டத்தில் பேசுறத முழுசாக வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனால் திட்டமிட்டு இந்த அரசு நல்ல காரணத்துக்காகன்னு கூட எடுத்துப்போம். முதலமைச்சர் இப்படி ஒரு அறிவுரையை சொன்னார்னு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து அவங்க வெளியிட்ட மாதிரி காமிச்சுக்காம, ஆனால் எல்லா பத்திரிகையிலையும் வந்துச்சு. முதலமைச்சர் திமுகவினர் பொறுப்பாளர்கள் எம்எல்ஏவோ அமைச்சரோ கட்சி நிர்வாகிகளோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, அந்தந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு எந்தவித ஆலோசனையோ அறிவுரையோ உத்தரவோ போடக்கூடாது, போனால் நான் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன்னாரு. அது மேலோட்டமாக பார்த்தா நல்ல அறிவுரையாக இருக்கும், நடைமுறையில் தப்பான அறிவுரையாக போச்சு. ஏன்னா கடைசி திமுக காரமாக பயந்து கொஞ்சம் அடங்கி இருக்கிறேன். மற்ற பிஜேபிக்கு இந்த ஆட்சியில் எவ்வளோ செல்வாக்கு இருக்குது தெரியுமா சார்? ஸ்டாலின் தலைக்குனியணும் கண்டிப்பாக சார். ஒரு திமுக ஒன்றிய செயலருக்கு இந்த ஆட்சியில் மரியாதை கிடையாது அந்த ஸ்டேஷனில். ஆனால் ஒரு விடுதலை சிறுத்தைகளோ தப்பு இல்லை, ஒரு விடுதலை சிறுத்தைகளாக நபர் போனாலும் பிஜேபியினர் போனால், நாம் தமிழில் ஒரு மாவட்ட செயலரோ ஒரு ஒன்றிய செயலரோ போனால் அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை இன்னைக்கு திமுக ஒன்றிய செயலருக்கு கிடையவே கிடையாது. அண்ணாதிமுக ஒன்றிய செயலர் அந்த பக்கமே போக மாட்டான். நான் சொல்ல புரியுங்களா? புரியுது சார். இந்த யதார்த்தத்தை முதல்ல ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும். நாம சொன்ன அறிவுரை எவ்வளவு தவறாக கீழே அமல்படுத்தப்படுகிறது. ஏதோ திமுக காரன் யாரும் போகாத, மற்றவங்க எல்லாம் போட்டுங்கிற மாதிரி அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாருக்கும் வேலை நடக்குது. பர்டிகுலராக பிஜேபிக்கு அவ்வளோ பயப்படுறாங்க காவல்துறை. பிஜேபியினர் ஒன்று தேச விரோதிகள் அல்ல, அவர்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு நடந்துக்கிறாங்க. பல பல உதாரணங்கள் இருக்கு, நம்ம தனித்தனியாக சொல்லணும் அவசியம் இல்லை. முதலமைச்சர் ஒரு என்ன நடக்குன்னு கொஞ்சம் விசாரிக்கட்டும், வெக்கப்படணும் அவர், இதை அந்த நிலைமையை கொஞ்சம் மாற்றணும் அவர். ஒரு பக்கம் வந்து இந்த ஆம்ஸ்டாங் அவர்களோட படுகொலைக்கு அண்ணாமலை அவர்கள் வைக்கிற அடுத்தடுத்த விஷயங்கள் அவரோட ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னார். அதான் எல்முருகன் தலைமையில் டெல்லியில் அடுத்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடக்க போகுது, அதை தாண்டி இவங்க எல்லாமே பர்சனலாக போயிட்டு அமித்ஷா அவர்களை பேசி மனித உரிமை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல், இதெல்லாம் அரசியலுக்காக செய்கிறது சார். நிஜமாகவே ஆம்ஸ்ட்ராங் மேலே உங்களுக்கு ஒரு பிரியம் இருந்தால் அந்த கொலைக்கு நியாயம் கிடைக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, எவர் ஒருவரும் நான் சொல்கிறேன், அண்ணாமலை எவர் ஒருவரும் ரஞ்சித் உட்பட நான் சொல்கிறேன், உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு கடைசி வரைக்கும் போகிறாங்களா, இந்த தமிழ்நாடு போலீஸ் போகுதா அப்படின்னு கண்காணிக்கணும், கவனிக்கணும். அப்படி தாமதமாகுது, சரண்டர் ஆண்டவங்களோட முடிச்சு கேஸை முடிக்க போகிறாங்கன்னா நீங்கள் உஷாராயிடணும். இந்த அரசுக்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், நீதிமன்றத்துக்கு போகணும், சிபிஐ விசாரணை கேட்கணும், உத்தரவு வாங்கணும், நீங்கள் அதை அமல்படுத்தி அங்கே போன பிறகு அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது. அங்கே பிஜேபி பண்ணாத அரசியலா சிபிஐ வச்சுக்கிட்டு? கண்டிப்பாக சார். புரியுதுங்களா? புரியுது சார். அதன் பிறகு உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நீங்கள் போங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். மற்றபடி அது அவங்களுடைய சாய்ஸு, நீங்கள் இது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல நாம கிடையாது. இந்த விசாரணையில் திருப்தி இல்லைன்னா போகலாம், எடுத்தெடுப்பில் இங்கே போனால் பல விஷயங்கள் எல்லா விஷயங்களும் வெளியில் வரும், அதுக்கு நீங்கள் தயாரான நீங்கள் அவரோட கேட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு பத்திரிகையாளராக உங்ககிட்ட இருந்தால் அந்த பதிலை நான் எதிர்பார்க்குறேன். என்ன அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் வந்து அவரோட மறைவுக்கு ஒரு முதல் இரண்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல தலைவர், பல பேரை படிக்க வச்சார், பல பேர் வந்து வழக்கறிஞராக மாற்றிருக்காருங்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவ் சைட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சார். அதுக்கப்புறமும் அந்த குற்றவாளிகள், இவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு பெயர் வந்ததுக்கப்புறமும், மாயாவதி அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனதுக்கப்புறமாவே ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஒரு சாதிய தலைவராக கொஞ்சம் கொஞ்சமாக சாயம் பூச ஆரம்பிச்சு அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாருன்னா ஒரு விஷயம். சாதிய தலைவராக பேசுனதே முதல்ல அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான், ரைட்? ஒரு அடையாளம் வேணும். ஒரு தலித் தலைவருக்கு இந்த நிலைமையான ஒரு ஆதங்கத்தில் வேதனையில் கேட்கறது தப்பு இல்லை. ஓகே சார். சரி, வந்து சரணடைஞ்சவங்களாம் யாரு? அதே தலித் ஐயரா ஐயங்காரா? தலித் சமூகத்தை சேர்ந்த முதல் யாரா? செட்டியாரா? தலித் தானே? ஆமாம். அதையே பேச மறுக்கிறீங்க. ஸோ ஒரு கொலையானவர் அந்த ஜாதியை சொல்கிற போது சரண்டர் ஆனவங்களில் தலித் இருக்கிறான்னு ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? அப்போ என் பாருன்னா முதல்ல ஜாதியை பேசாதீங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் தான், அவர் எல்லா சமுதாயத்தை தான் படிக்க வச்சு. ஏன்னா 2000 பேர் படிக்க வச்சார்னா 1800 பேர் தலித்தை படிக்க வச்சிருப்பார், 200 பேர் மற்ற ஜாதியினருக்கும் தான் ஆம்ஸ்ட்ராங் உதவி பண்ணார். அப்போ அவரை கொஞ்சம் பொதுவாக தான் பார்க்கணும்னு பத்திரிகையாளர் நான் ஆசைப்படுவேன். அவர் அதுக்குள்ளே போய் சுருக்காதீங்கன்னு சொல்கிறேன். கொலையானதை பத்தி மட்டும் சொல்றீங்களா? சரண்டரான தலித்துன்னு யாராவது ஒரு தலைவர் பேசுறீங்களா? ஏன் பேச மாட்டீங்க? எதுக்காக மறைக்கிறீங்க? திருமாவளவன் அவர்கள் கூட பேசலையே சார். பேசல, அதுதான் சார், அவருக்கும் சேர்த்து தான் நான் கேட்கறேன், எதுக்காக சொல்ல மறுக்கிறீங்க? ஆனா ஒண்ணு சொன்னார், அவர் உண்மையான குற்றவாளி இல்லைன்னு. அப்ப ஏன் நிஜமான குற்றவாளி? கவர்மெண்ட் கிட்ட போய் சொல்லுங்க, போன் எடுத்து முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க, தப்பு நடக்குது சார் அப்படின்னு சொல்லுங்க. என்னன்னா இந்த முடிச்சு இதோட நிக்க கூடாதுங்கிறத நானும் ஏத்துக்கிறேன்.
ஏவி விட்டது யாருன்னு கண்டுபிடிங்க போய். அவரை சொல்ல விடாம தடுக்கிறது இது சார் தெரியல, அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் அப்படிலாம் தடுக்கிறாங்கன்னா தடுக்கிறதுக்கு பயப்படுற நபர் திரும்ப அவ்வளவு நல்ல சரிதான், அவருக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு நானும் சொல்லல, நீங்க போற போக்குல அப்படி நான் அவரை விமர்சிக்க விரும்பல. சரிங்க, உள்நோக்கம் இருக்கிறதா நினைக்கல. யாராவது தடுத்தா கூட அப்படி யாராவது இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னா அதை கேட்டு பயந்து கொண்டு செயல்படுத்துகிற நபர் திரும்ப அவ்வளவு நல்ல, அதுக்கெல்லாம் பயப்படுறவர் அவர் இல்லை. ஒரு நல்ல எண்ணத்திலேயோ ஒரு ஆதங்கத்திலேயே சொல்லியிருந்தா கூடுதல் தகவல்கள் அறிக்கையிலேயோ பொதுவெளியில சொல்ல முடியலன்னா முதலமைச்சரே சந்திச்சு அவர் சொல்றதுக்கான வாய்ப்பும் வசதியும் இருக்கு, அதை அவர் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்ப சார் தமிழக மக்கள் எல்லாம் வந்து எந்த இடத்துல ஒரு ஏமாற்றமா இருக்காங்க அப்படின்னா, பொதுவா ஒரு அதிமுக தவறு செய்யும் போது திமுகல இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் வந்து பேசுறதும் அதுக்கு திமுக கூட ஆதரவாளர்களும் தொண்டர்களும் சப்போர்ட் பண்றதும் ஒரு வாஸ்தவமான விஷயம் தான். இப்போ இது எல்லாமே திமுக பக்கம் மாறும்போது அதிமுகன்ற ஒரு கட்சி இங்க வந்து வீறு கொண்டு ஒரு சண்டை போடல, எதிர்த்து பேசல, அவங்களுக்கு பதிலாக பிஜேபி வந்து நிற்கிறேன்னு வந்து இல்லை, ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் ஒரு உட்கட்சி சண்டையிலே நேரம் சரியா போச்சுன்னு ஒரு நியாயமான யதார்த்தமான உண்மையான கருத்தை சொன்னாங்க. சரிங்க, நான் அதற்கு பிறகு இந்த அக்ரஸிவ் கொஞ்சம் வரணும், இப்போதான் எடப்பாடி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு, இதை உண்ணா வருது அப்படி இப்படின்னு இருக்கிறார், இது கொஞ்சம் தொடர் நடவடிக்கைகளாக இருக்கணும்னு நம்ம பார்க்குறோம். சரிதானா, ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய வேகம் இது அல்ல, இது இன்னும் பல மடங்காக உயரணும், அது அந்த கட்சிக்கும் நல்லது தமிழ்நாட்டுக்கும் நல்லது. திமுக பிடிச்சி உழுக்கணும் சார், கண்டிப்பாக. சரிதானா, இங்கே தப்பே நடக்காத ஒரு பி அப்பளு கட்டுற ஆட்சியாக நடந்துட்டு இருக்கு, இந்த ஆட்சியிலையும் தப்பு நடக்குது, உங்களுக்கும் நீங்கள் நியமித்த அல்லது உங்களுக்கு கீழ் வேலை பார்த்த அதிகாரிகள் இன்னைக்கும் சர்வீஸில் இருக்கிறான். இப்போ அது என்னாச்சு, அந்த பேப்பரை கொஞ்சம் கொடு, ரகசியமாக ஃபோனில் சொல்லு என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன், அடுத்த நாள் ப்ரெஸ் மீட் வச்சு இந்த ஆட்சியை கிளிக்கலின்னு கிளிக்கணும், தவறு நடந்திருந்தால் அந்த தவறை போட்டு உடைக்கணும். இதுதான் சார் பிரதான எதிர்கட்சியினுடைய வேலை, அந்த வேலையை கிட்டத்தட்ட 80% எடப்பாடி செய்யலை, அதில் பாதி காரணம் அவரே சட்ட போராட்டம் நடத்தினார். இப்போ அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் ஃப்ரீயாக தானே இருக்கிறார், எலெக்ஷன் வந்துச்சு, இனிமேல் அது இருக்க போகிற இந்த 2 வருஷத்துலேயாவது ஆட்சி இருக்க போகிற இந்த 2 வருஷத்துலேயாவது அந்த கடமையை அவர் முழு வீச்சில் செய்யணும், அது தமிழ்நாட்டுக்கு செய்கிற சேவை. அது நீங்கள் சொன்ன மாதிரி சார், இப்போ இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கு, இன்னும் ஒரு 1.5 வருஷங்கள் அவர் செய்யும் போது தானே சார் இந்த 2026 கொஞ்சம் மாற்றங்களாவது அதிமுகவில் நிகழுங்கிற மாதிரியான ஒரு கருத்து. அது மட்டுமல்ல, இப்போ சமீபத்தில் 2 முன்னால ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, கட்சி ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதில் அவர் எடுக்க போகிற முடிவுகளை பொறுத்தும் தான் சோர்ந்து கிடக்கிற தொண்டர்களை உற்சாகப்படுத்தி களத்துக்கு தயார்படுத்த முடியும். அதிமுக பெற்ற தோல்வி சாதாரண தோல்வி அல்ல, கண்டிப்பாக கிட்டத்தட்ட படுதோல்வி, 40-க்கு 40 வாக்கு சதவீதமே சரிஞ்சு போயிடுச்சு, பல பல தொகுதிகளில் 10% வாக்குகள் கூட வரலை, சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக பார்த்தீங்கன்னா 10,000 ஓட்டு கூட வரலை, 8,000, 11,000, 9,000 இப்படி 10% கீழே வந்துருச்சு எல்லாம், அது ஆபத்தானது. இந்த லட்சணத்தில் வச்சுக்கிட்டு அடுத்த ஆட்சி நாங்கள் தான் அம்மா ஆட்சியை மீண்டும் வைப்போம்லாம் சும்மா வெத்து கோஷமாக தான் இருக்கும். அதை நோக்கிய பயணத்தை நீங்கள் அர்த்தமுள்ளதாக தொடரணும்னா இந்த தொண்டர்களை முதல்ல உற்சாகப்படுத்தணும், அதுக்கு தான் கட்சி பலப்படணும், ஒற்றுமை பண்ணணும், யார் தப்பு பண்ணால் அதெல்லாம் உட்காந்து பேசினா திருப்பி சண்டை நாரிக்கிட்டு தான் கிடக்கும். சரிதானா, நீங்கள் வந்துட்டால் மட்டும் அப்படி வேணுமா, நான் அரிசி வச்சிருப்பேன் நீ உமி கொண்டு வருவேன் ஊதி ஊதி திங்கலான்னு வரியா, 1,000 நக்கல் பண்ணலாம், இதையெல்லாம் கடந்து பார்த்தா கட்சி ஒற்றுமைங்கிறது எந்த ஒரு இயக்கத்தின் தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தும். பிளவுபட்ட இயக்கங்கள் இணைகிற போது அதிமுக தொண்டர்களையும் அது உற்சாகப்படுத்தும், அதையும் செய்யணும்ங்க. இந்த இடங்கள்ல ஏன் சார் எடப்பாடி அவர்கள் யோசிக்கிறாங்க, ஒருவேளை அந்த சிஎம் அந்த முதலமைச்சர் பதவிக்கான அதை உட்காந்து பேசும்போது இல்லை நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன் இன்னும் ஒரு தடவை நான் இருந்துக்கிறேன்னு சொல்லி அவரே கேட்கட்டுமே, அவர் கேட்க வைக்கமா இருந்தால் கூட அவருடைய ஆதரவாளர் வலியுறுத்தி சொல்லட்டுமே, ஒற்றுமைக்கு நான் தயார், பொதுச்செயலாளர் பதவியும் முதலமைச்சர் வேட்பாளர்கிற 2 பதவியும் இந்த 1 வருஷத்துக்கு இந்த 26 வரைக்கும் விட்டுருங்க, உங்களுக்கு என்ன பதவி வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு உட்காந்து பேசட்டும் சார், எதுவுமே நான் யாரையும் சேர்க்க மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன், என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, ஒதுங்கி போனவங்க போயிடுங்க, நீ துரோகி போயிரு, நீ ஜானகி மாதிரி அறிக்கை விட்டு வெளியே போயிடு, நீ தனி கட்சி ஆரம்பிச்சிட்டா போயிடு, நான் இப்படியே தான் இருப்பேன், தோத்துக்கிட்டே தான் இருப்பேன்னா எந்த கட்சி தொண்டனும் மன்னிக்க மாட்டான், அது ஒரு பாவச் செயல்னு நினைக்கிறேன். இதை தான் வேற வார்த்தைகளில் ஓபிஎஸ் அறிக்கையாக விட்டார், ஓபிஎஸ் ஒன்று அப்படியே புத்தர்ன்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்தின முதல் நபர் ஓபிஎஸ் தான், தர்ம யுத்தம் தொடங்கி பிஜேபி கிட்ட போய் இந்த கட்சியை அடங்கு வச்சதே ஓபிஎஸ் தான், அவர் டைம் முடிஞ்சோடனே அடுத்து எடப்பாடி போய் வச்சார், அவங்க சொன்னதுபடியெல்லாம் ஆட்சி நடத்தினார், இப்போ எல்லோருக்குமே அந்த மனமாற்றம் வந்திருக்குன்னு நம்புகிறேன், அது நிஜமாகவே நடந்தால் எல்லோருக்கும் நல்லது. இந்த கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்குது சார், இது அதிமுக திமுக நான் பேசணும்னு நினைக்கிறேன், அதிமுக அரசில் இருக்கும்போது எடப்பாடி அவர்கள் மீது வந்து பல இடங்களில் பாஜகவோட பிடிஎம் சொல்லி எவ்வளவோ செய்தித்தாள்களை நம்ம பார்த்துருவோம், மெயின் ஸ்ட்ரீமில் பேசியிருக்காங்க, சொல்லப்போனால் அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தப்போலாம் வந்து அதிமுக மீதும் பாஜக மீதும் செய்யாத ஒரு குற்றச்சாட்டுகளே கிடையாது சோசியல் மீடியாஸில் கூட, ஆனால் இன்றளவு திமுக சார்ந்து ஒரு விஷயங்கள் ஒரு செய்திகளை வெளியிடும் போதோ இல்லைனா ஊடகங்களில் ஒரு விஷயங்கள் பேசும்போதோ அவங்களோட கருத்து சுதந்திரம் வந்து நெரிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இல்லை சார். இல்லை, பொதுவாக பத்திரிகையாளர்களை ஊடகத்தினரை கைது பண்ணும்போது இந்த விமர்சனம் வரதான் செய்யும், இந்த சவுக்கு சங்கர் விஷயத்தில் நான் பொதுவாக பேசினதில்லை, ஏன்னா அவருக்கு ஆதரவாக பேசினாலும் அவருக்கு பிடிக்க, அவரை எதிர்கொள்ள அவரை தற்காத்துக்குள்ள சங்கருக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் பல பேர் பேசலை நானும் பேசலை. ஆனால் சங்கரும் ஃபெலிக்ஸ்னு இருக்காங்கல்ல, சங்கருக்கு உங்கள் மேலே 1,000 கோபம் இருக்கலாம், அவர் அப்படி நடந்துக்கிட்டாரு நாங்கள் அப்படி பண்ணோம்னு நீங்கள் வெளியே சொல்லாட்டா கூட நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை இருக்கிறோம், அவர் கஞ்சா வச்சிருந்தாருன்றீங்க, சரி கஞ்சாவுக்கு என்ன உலகம் போடுறீங்க, குண்டாஸ் போட்டீங்க அதை போடுறீங்க. ஃபெலிக்ஸை இத்தனை நாள் சிறையில் வச்சிருக்கிறது இந்த அரசுக்கு நல்லதல்ல,
சரிதானா? அவர் முழுக்க முழுக்க ஒரு பத்திரிகையாளராக அறியப்பட்ட ஒரு நபர். அவர் செஞ்ச தப்புக்கு உரிய தண்டனைங்கிறது ஒரு நாள் சிறையில் வச்சாலே அது தார்மீக தண்டனை நினைக்கிறவன். நான் ஜாமீன் நேரம் கிடைக்கிறதுக்கு இந்த அரசு உதவி இருந்திருக்கணும். அந்த எல்லையை தாண்டியும் அவர் சிறையில் இருக்கிறாருங்கிற நிஜம், இனிமேலாவது இந்த அரசு அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு அவர் மட்டுமாவது விடுங்க. சங்கர் தன்னை காப்பாற்றிக்கு வர தாய் இருக்கிறார், சுப்ரீம் கோர்ட் போயிருக்கிறார், குண்டா சேர்த்துன்னு உச்ச உயர்நீதிமன்றத்துக்கு போக போறார். அது முடிஞ்சதுன்னா அடுத்த உச்ச நீதிமன்றத்துக்கு போவார். அந்த போராட்டம் தனி. ஃபெலிக்ஸை இத்தனை நாள் சிறையில் வைத்திருப்பது தவறு. அது நீதிமன்றம் எடுத்த முடிவு, அதுக்குள்ள வரல. அரசாங்கம் முயற்சி பண்ணணும்னு நான் சொன்னேன். இப்போ சார் நம்ம பார்த்துருப்போம், திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார், மேடைகளில் அவர் பேசும் விதங்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அவர் பேசுவது வந்து ஆபாசமாகவோ தரைக்குறைவாகவோ இல்லாத பட்சத்தில், இப்போ சாட்டை துறைமுருகன் பேச்சு வந்து ஒரு மாதிரி அவதூறாக இருக்குன்னு இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்களே, சரி, இதை நீங்கள் எப்படி சார் பார்க்கல? ஒரு ஒரு கேஸையும் நம்ம எடுத்து எடுத்து பேசணும்னு அவசியம் இல்லை சார். கொஞ்சம் சகிப்புத்தன்மை ஆட்சியாளர்களுக்கு வேணும் தான். அவங்க சகிப்புத்தன்மையோடு இருக்காங்கிறக்கா சீண்டிக்கிட்டே இருந்தாலும் அதுவும் தப்பு தான். நான் அதையும் சொல்ல மறுக்க மாட்டேன், என்னை வெக்கப்படவும் மாட்டேன், தயங்கவும் மாட்டேன். கருத்து சுதந்திரங்கிற பேர் நீங்கள் என்ன வேணாலும் பேசிட முடியாது. சுதந்திரம் இருக்குதான் அப்படின்னா எதையும் எதிர்கொள்ள நீங்கள் தயாராகிட்டு பேசணும், இல்லாட்டி மூடிட்டு சும்மா இருக்கணும்னு சொல்லும்ல கிராமத்து சைடு. அப்படி தான் இருக்கணும். ஒன்று, நான் எதையும் செய்வேன், நான் துணிச்சலாக எதையும் எதிர்கொள்வேன்றது ஒரு டைப். அந்த கருத்து சுதந்திரத்தை நல்ல விஷயங்களுக்கு மக்களுக்கு பயன்படுற மாதிரி மக்களுக்காக பயன்படுத்துறதுங்க ரெண்டாவது. சரிதானா? இவ்வளவையும் பண்ண பிறகும் டீசெண்டாக நடந்துக்கிறாங்க, நல்ல உள்ளதுதானே சொன்னாங்கன்னு சொல்லியும் அரசு அவர்களை பழிவாங்குற மாதிரி நடந்தால் அது மூணாவது ரகம், அந்த ரகம் தடுக்கப்படணும். அதனால தான் சகிப்புத்தன்மை நீங்களும் கொஞ்சம் வளர்த்துக்கோங்கன்னு எந்த ஆட்சியாளர்களுக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க. இன்னைக்கு துரைமுருகனை கூட கைது பண்ண தவறுன்னு ஒரு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. பேசிகிட்டே இருக்கான கூப்பிட்டு ஒரு மாதிரி ஒரு நாள் காலையில் கூப்பிட்டு உட்கார வச்சு சாயங்காலம் அனுப்பிச்சு விட்டாலே மன ரீதியாக ஒரு தண்டனை தான் அது. இந்த அரசாங்கத்துக்கோ போலீஸ்க்கோ சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. தொலைச்சு போய் ஓடுறா அப்படின்னா கிராமத்தில் அப்படி தானே சாதாரண வாயிலாக ஜீவனை போட்டு விரட்டுறியே. துரைமுருகன் இன்னும் கொஞ்சம் வேறு வார்த்தையை சொல்லி காலையில் வாப்பாங்க உட்காரு, என்ன அப்படிலாம் போட்டுட்டு இருக்க, கொஞ்சம் இனிமேல் கவனமாரு, போனால் போக போகிறாப்புல. சரிதானா? நான் சொல்றது திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு தான், திருப்பி கைது பண்ணுங்க. அப்போ இது எங்கே போய் உண்டா? நிஜமாவே துரைமுருகன் என்ன வார்த்தை சொன்னா எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அவர் சொல்லிட்டு இருந்தா என்ன இப்படி போய் கைது பண்றாங்கன்ற ஒரு துணியும் வந்துடுது மக்கள் மத்தியில். ஸோ அதில் ஒரு பாதியாக குறைச்சிக்கணும். அந்த சகிப்புத்தன்மை இன்னும் கொஞ்சம் கூட்டினாலே நான் சொன்ன பாதி குறைஞ்சதுன்னு அர்த்தம். என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைக்கு பிறகு இனிமேல் திமுக என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்தா மறுபடியும் 2026 தேர்தலில் அவங்க சந்திக்கும் போது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிற இல்லை, ஒரு தேர்தல் வெற்றி தோல்விக்கு ஒரு கொலையோ ஒரு கொள்ளையோ சில மரணங்களோ முடிவு தொடர்பே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஆட்சியை இறக்குறதுக்கோ ஒரு ஆட்சியில் ஒருத்தர் அமர்த்துறதுக்கோ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை மனசில் வச்சு அவங்க முடிவெடுத்ததே கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த கடந்த 5 ஆண்டுகளில் தாக்கத்தை ஏற்படுத்திய விஷயங்கள் நேரம் ஜெரலின்னா அந்த ஆட்சிக்கு நடந்த ஒரு கெட்ட பேர் அந்த 1 மாதத்தில் நடந்திருக்கும். 4.5 வருஷம் நல்ல ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அந்த கடைசி 3 மாதத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கோ அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அந்த பட்டனில் போய் கை வைக்கும்போது பத்தியா அப்படி பண்ணான்னு ஞாபகம் வந்துச்சா தொலைஞ்சாவான். 4.5 வருஷம் அவ்வளோ நல்லது பண்ணதெல்லாம் ஞாபகத்துக்கே வராது. அதனால இது அவங்க தலையெழுத்தை பொறுத்தது. ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு கட்சியினுடைய ஆட்சியினுடைய வெற்றியோ தோல்வியோ அல்ல. அதனால அம்சாங்க வந்து தூக்கி போடுங்கன்னு அப்படி சொல்லலை நான். சட்டம் ஒழுங்கு கெட்டு இருக்குன்னு எதிர்கட்சிகள் அந்த நேரத்தில் வலுவாக ஒரு பிரச்சாரத்தை பண்ணினால் அதுவும் மக்கள் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிமுக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுனா 2026 ஆக்டிவாக முதல்ல வேலை செய்யுங்கன்னு சொல்கிறோம். ஒற்றுமையை பற்றி பேசினா அதை கவனித்து காது கொடுத்து கேளுங்க. சரிதானா? தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்கணும். அப்போதான் நமக்காக குரல் கொடுத்தாங்க, கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு உங்களையும் நினைச்சு பார்த்து அடுத்து ஆட்சியில் அமர்த்தலாமாங்கிற பரிசீலனை லிஸ்ட்லேயும் அவங்களை வைப்பாங்க. வச்சா நல்லது. ஓகே சார், காத்திருந்து பார்ப்போம் சார். காதலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.